கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மயம் கட்சியில துணை இருந்தவர் டாக்டர் மகேந்திரன் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி கமலஹாசனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கட்சியில இருந்து விலகிட்டாரு இந்த நிலையில அவரு சென்னையில இருக்கிற அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுக வில நேற்று இணைஞ்சிட்டாரு அவருடைய மக்கள் நீதி மய வேட்பாளர்களாக மதுரவாயில் தொகுதியில போட்டியிட்ட பத்ம பிரியா உள்ளிட்ட எழுபத்தி எட்டு நிர்வாகிகளும் அவர் போய் இணைஞ்சிருக்காங்க இணைறப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினிகாந்த் ஸ்டைல்ல மகேந்திரனை வரவேற்றிருக்காரு ஸோ மகேந்திரனை பார்த்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா இப்போ நடந்திருக்கு இருந்தாலும் சந்தோஷம் நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் பாணியில மகேந்திரனை வரவேற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் முன்னவே நடந்திருந்துச்சுன்னா கொங்கு மண்டலம் அந்த சைட்ல எல்லாம் நம்ம புடிச்சிருக்கலாம் என்னதான் வந்து நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றாலும் கொங்கு மண்டலத்துல தோற்றுறது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திமுகவில் போய் இணைஞ்சிட்டு மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி தான் இனிமேல் வந்து இருபது வருஷத்துக்கு இருக்க போது ரெண்டு மாசத்துலேயே வந்து டிஎம்கேனா யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கொள்கை பிடிப்பு ரீதியாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது பார்க்கறதுக்கே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த நியூஸ் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு முக்கியமாக பத்ம பிரியா வந்து டிஎம்கேல போய் இணைஞ்சதுக்கு அவங்களுடைய பழைய எல்லாம் எடுத்து ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் சினிமா பற்றின அவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க